ஆர்டிஓ அலுவலகத்தில் கூடுதல் கண்காணிப்பு கேமரா நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு. சோ இதை தொடர்ந்து வந்து கூடுதல் தகவல் கொடுங்க திரு சுரேஷ் அவர்கள். வணக்கம். அதாவது தென்னிந்திய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு அந்த அமைப்பின் சார்பில் இந்த வழக்கு தொடரப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து ஒரு புதிய ஒரு நடைமுறையை அமல்படுத்துது. அதாவது லகுரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், இந்த இரு வாகனங்களுக்கான ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு ஹெச் டிராக் எனக்கூடிய ஒரு மின்னணு முறையிலான ஒரு ஓட்டுநர் பயிற்சி தேர்வு நடத்தப்படும் என்று அந்த அறிவிப்பு சொல்லியிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கான அந்த விவரங்களை வந்து தங்களுக்கு வழங்கல, அதனால தங்களுடைய படிக்கக்கூடிய தங்களிடம் டிரைவிங் கற்றுக்கொள்ள வந்தக்கூடிய அவர்களுடைய இது பாதிக்கப்படுது. அதனால இந்த நடைமுறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த தென்னிந்திய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல வந்து விசாரணைக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய நடைமுறை குறித்து ஏற்கனவே அனைத்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும், முறைகேடுகளை தடுப்பதற்காகவே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நாளுக்கு நாள் வந்து போக்குவரத்தினுடைய நெரிசல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் இதுல வந்து இதனால சில நேரங்கள்ல வந்து பல விபத்துக்களும் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஓட்டுநர் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கு முறைகேடுகள் நடக்குது. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஓட்டுநர் உரிமம் என்பது வழங்கப்படுவதனால இந்த விபத்துகள் வந்து அதிக அளவுல நடக்குது. இதுக்கு வந்து சில ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சில தரகர்களும் இதற்கு உடந்தையா இருக்கிறாங்க. இந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்காகவும், ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காகவும் அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களையும் 3 மாதங்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும், அந்த கண்காணிப்பு கேமராக்கள் 1 வாரத்துக்கு மேல வந்து அது செயல்படாமல் இருந்தால் அதற்கு காரணமான சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல உள்ள அந்த தரகர்கள், அப்புறம் வந்து இந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரையும் வந்து உள்ள அனுமதிக்க கூடாது, அவங்க யாரையும் உள்ள வரல அப்படிங்கறத வந்து உறுதி செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல், வட்டார போக்குவரத்து அலுவலர்களுடைய சொத்து விவரங்களை வந்து அவ்வப்போதைக்கு வந்து பெற வேண்டும். அதாவது போக்குவரத்து துறை செயலாளரும் போக்குவரத்து துறை ஆணையரும் அதை பெற்று அவர்கள் பணியில் சேர்ந்த போது அவர் பணியில வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சொத்து விவரங்களும் இப்போ இருக்கக்கூடிய சொத்து விவரங்களும் சரியா இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு அதுல ஏதேனும் வந்து முறைகேடுகள் இருந்திருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இது தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து அவ்வப்போதைக்கு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல வந்து சோதனை நடத்த வேண்டும், திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், தற்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறையை அமல்படுத்துவதற்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ். ஓகே.